ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோன்னா, பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பால் சாதம் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறது, எப்படி குயிக்காக செய்கிறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் காய்ச்சின பால் வந்து ஊற்றுறேன். நீங்கள் வந்து பால் அதிகமாக வேணும்னா ரெண்டு டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமானது. பாலே எல்லாமே சேர்க்கக்கூடாது, ஒரு டம்ளர் தண்ணி இருக்கணும். ரெண்டு விசில் விட்டு குக்கரில் வச்சு நம்ம எடுத்துக்குவோம். பால் சாதத்துக்கு எப்படி பதம் இருக்கணும்னா, பொங்கல் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் குழஞ்சி வந்திருக்கணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அதை பொங்கல் மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பார்ப்போம். எடுத்ததுக்கப்புறம் நல்லாவே வந்து குழஞ்சி வந்திருக்கு. நல்லா வந்து இந்த மாதிரி மத்து இருந்துச்சுனாக்கா அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்புக்கு அப்புறம் காய்ச்சின பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். பாலை ஃபுல்லாக ஊற்றிடாமல் அப்பப்போ ஊற்றி நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா வரும், நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பால் சாதனால் சர்க்கரையெல்லாம் சேர்க்கணுமோன்னு நினைக்காதீங்க. சர்க்கரையெல்லாம் சேர்க்க வேணாம், ஒரு சிலர் சர்க்கரை சேர்ப்பாங்க, ஆனால் சர்க்கரை சேர்க்க வேணாம். அடுத்து வாணலியில் நெய்யை ஊற்றி முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண சாதம் இருக்குது. நம்ம தாளிச்சதை வந்து இப்போ இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம்னா, வெள்ளரிக்காய் சேர்க்கலாம், நல்லா சின்ன சின்னதாக துண்டை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாதுளை சேர்க்கலாம், திராட்சை சேர்க்கலாம். எங்கிட்ட மாதுளை கொஞ்சமாக தான் இருந்தது, அதை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். திராட்சையெல்லாம் வேணால் அந்த கருப்பு திராட்சையிலலாம் நல்லா கொட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சேருங்க. அப்புறம் இல்லைனா கடிச்சு சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் வறுத்த முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு குழஞ்சி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் காய்ச்சின பாலை வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா குழஞ்சி போய் நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு. அப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட டவுட்ஸையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஒரு டம்ளர் போட போகிறேன். அரிசி டம்ளர் ஒரு டம்ளர் போட்டுட்டேன். இது என்ன லைவ் டிவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அப்புறம் வறுத்த முந்திரி, வறுத்த முந்திரி தான், ஆமாம் முந்திரி தான், ஏன் டவுட் ஆகுற முந்திரியே தான்.